பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, பச்சை மிளகாய் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, உப்பு போட்டு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் காய வச்சதுக்கப்புறமா. வெந்தயம் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன், கடுகு 2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து லெமன் 1, எலுமிச்சை வந்து 1 எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், கடுகு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிய வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து இது பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இது வறுபட்டுருச்சு, இதை வந்து எடுத்துடலாம். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பொரிஞ்சிட்ருக்கு, இதையும் நம்ம எடுத்துடலாம். முதல்ல வந்து ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். இது போதும், இது ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே இதை எடுத்துடலாம். 5 இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இதை வந்து நம்ம போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, காய வச்சு வச்சிருந்த இந்த மிளகாய் வந்து நம்ம போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே காய வச்சிருந்த எண்ணெய் வந்து நம்ம ஊத்திடல கொஞ்சம். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. இந்த லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமன் நம்ம லெமன் வந்து பிழிஞ்சிடும் போது என்னன்னா, ஒரு விஷயம் இரும்பில் வந்து வச்சிருக்கேன்னா உடனே பீங்கானுக்கு வந்து மாத்திரலாம். எதுக்காகனா, இந்த காரத்துக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த லெமன் ஒரு லெமன் வந்து நம்ம புளிஞ்சா வந்து நமக்கு சரியா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆற வெட்டணும், அதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆறிடுச்சு, நம்ம வந்து இதில் போட்டு வச்சிடலாம். இதில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து உடனேவும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளில் வச்சுருந்தால் நம்ம இதில் இதனோட ஊறுகாய் வந்து என்னாகும் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊத்திடலாம். இந்த ஒவ்வொரு பச்சை மிளகாய் வந்து அந்த நல்லெண்ணெயில ஊறும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நீங்க மூழ்கிற அளவுக்கு நீங்க வந்து எண்ணெய் ஊத்தலன்னா சீக்கிரம் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகிற சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து வச்சிடலாம்.
இது வந்து தயிர் சாதத்தோட நல்லா இருக்கும். பொங்கல், உப்மா இதோட வேணாலும் நம்ம வந்து சாப்பிடலாம்.